உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நேற்று ரஜினி மக்கள் சேவை கட்சி அப்படிங்கிற பேர்ல தேர்தல் ஆணையத்துல ஒரு கட்சியை பதிவு பண்ணிருக்கிற தகவல் வெளியாகுச்சு. அதை ரஜினி மக்கள் மன்றத்தினர் மறுத்து இருக்கிறாங்க. இதுல எது உண்மையான விஷயம் தெரியலங்க. மக்கள் சேவை கட்சின்னு ஒரு கட்சி பதிவு செய்திருக்கிறதும் தெரியும். அவங்க ஏற்கனவே கழகம்னு ஒரு பேரை சபிக்ஸை கொடுத்துட்டு கழகத்தை மாத்தி வந்து திரும்ப பெயரிட்டு கட்சின்னு பண்ணியிருக்கோம் தெரியும். தினமணி பத்திரிகைகள் அன்னைக்கு செய்தி வந்திருக்கு. யார் பண்ணா என்ன பண்றாங்கிறது தெரியல. பெரும்பாலும் சேவைங்கிறதுனால வந்து இந்த இன்னைக்குள்ள சூழல் எல்லாம் பார்க்கும்போது வந்து ரஜினிகாந்த் தரப்புல இருந்தா பண்ணிருப்பாங்கன்னு கருதுறாங்க. அது அப்படி ரஜினி தரப்புல இருந்து பண்ணிருப்பதற்கான வாய்ப்புகள் இதுல பிரகாசமா இருக்கு. பாபா முத்திர சின்னம் அல்லது ஆட்டோ சின்னம், இதுல ஏதோ ஒரு சின்னம் தான் ரஜினியோட கட்சிக்கு கிடைக்க போறதா பேசிக்கிட்டு இருக்காங்களே, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? சின்னங்கிற பொறுத்தவரை என் டி ராமராவுக்கு வந்து சைக்கிள் சின்னம் கிடைச்சது. ஆட்டோ சின்னம் அது உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆட்டோ சின்னம் வந்து ஒரு பாப்புலர் சின்னம் தானே. ஆட்டோ தமிழ்நாட்டில் இன்னைக்கு கிராமம் முதற்கொண்டு எல்லாத்திலுமே புழங்கக்கூடிய ஒரு சின்னம் தானே. அது ஒரு பாப்புலர் சின்னம் தான். ப்ரெஷர் குக்கர் தினகரனுக்கு ஒரு பாப்புலர் சின்னமா இருக்குது. அதே மாதிரி டார்ச் லைட் கமல்ஹாசனுக்கு இன்னைக்கு பாண்டிச்சேரியில் மட்டும்தான் இருக்குது. ஒரு பாப்புலர் சின்னம் இருக்கும் போது ரஜினி இது அண்ணாமலை படத்துல ஆட்டோ கோரனா நடிச்சிருக்கிறாரு. ஸோ அது அந்த பாட்டு அது இதெல்லாம் பாப்புலர் இருக்கும்போது ஆட்டோ சின்னம் வந்து அது கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அது ஒரு பாப்புலர் சின்னம். ரஜினியின் வருகையை ஒட்டி ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி கூட அமையலாம் அப்படின்னு பேசியிருந்தாரு. ஆனா அதே கட்சியினுடைய கே பி முனுசாமி அவர்கள் இந்த மண் திராவிட மண், இங்க ஆன்மீகத்துக்கெல்லாம் இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரே கட்சியில இருவேறு கருத்துக்கள் உருவாகி இருக்கிறது. இது அதிமுகவில் ரஜினியால் உண்டாக்கப்பட்ட ஒரு சலசலப்பு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, முதல்ல வந்து ரஜினி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறார்? ஏற்கனவே வந்து ரஜினி வந்து இந்த கவிழ்த்தா சைமல்டேனியஸ் எலெக்ஷனுக்கு வருவாரு, ரஜினி சொன்னா அந்த ஆட்சியை கவிழ்த்துருவாங்க 2019 டாக் இருந்து. ரஜினி அப்படி எந்த அரசையும் கவிழ்க்கிறதுக்கான முயற்சியில எல்லாம் ஈடுபடல. அவரு நாணயமா தான் இருந்தாரு. அதே மாதிரி இப்பவும் வந்து ரஜினி வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஜாதி மதம் கடந்த ஆன்மீகம் அப்படிங்கும் போது வந்து மக்கள் ஆதரிச்சா ஏற்றுக்கொள்வேன் அல்லது மக்கள் விருப்பம்னு அவரு சொல்லாருங்கும் போது வந்து ரஜினியே வந்து ஒரு கூட்டணி அரசியலுக்கு தயாராகாத போது பன்னீர்செல்வம் எப்படி ரஜினி கூட கூட்டணியை வச்சிட முடியும்? முதல்ல ரஜினி கூட்டணிக்கு தயாராகணும் இல்லையா? அப்படி பன்னீர்செல்வம் வந்து பேசுறாருன்னா பன்னீர்செல்வம் வந்து ரஜினியை மையமா வச்சு தனக்கு ஒரு அரசியல் விளம்பரம் தேடிக்கிறாருன்னு தான் பன்னீர்செல்வத்தை நம்ம சொல்ல முடியும். அதற்கு ஒரு பதிலாட்டு கே பி முனுசாமி பேசுறது இன்னொரு பார்வையாட்டு அங்க இடத்துல வருதே தவிர, ரஜினி அலையன்ஸுக்கு ஓபன் சொல்லி இருக்கிறாரா? இல்ல, இல்லாத பட்சத்துல வந்து எல்லாமே யூகத்தின் அடிப்படையில தான் போயிட்டு இருக்கு. ரஜினி சம்பந்தப்பட்ட எல்லாமே அன்று முதல் இன்று வரை யூகத்துலதான் போயிட்டு இருக்குது. சோ ரஜினி வந்து கட்சி ஆரம்பிச்சு அவரு 234 போட்டியிடுவதுல ஸ்ரீகாந்த் பண்ணி இருக்கிறாரா, இல்ல ஓபன் பார் அலையன்ஸ் சொல்றாரான்னு பார்த்தோம் பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு நாம போக முடியும். சோ பன்னீர்செல்வம் பேசுறது கொஞ்சம் அவசரப்பட்டே பேசிட்டாருன்னு நான் கருதுறேன். ரஜினி வருகையால திமுக அதிமுக கூட்டணியில மாற்றங்கள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, கேஷியங்களை பேசுறதுக்கு மக்களுக்கு ஆர்வம் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். பட் நாம பேசும்போது கிரெடிபிலிட்டியோட பேசணுங்கிறதுக்காக முதல்ல ரஜினி வந்து ஓபன் பார் அலையன்ஸாங்கிறது முதல் க்வெஸ்சன். அந்த க்வெஸ்சன் ஆன்சர் தெரிஞ்ச பிறகுதான் அடுத்த அலையன்ஸுக்கு யார் போவாங்கிறது இதை நம்ம பேச முடியும். ரஜினி ஓபன் பார் அலையன்ஸ் ஆர் நாட்டாங்க ஆர் நாட்டாங்கிற கேள்வி ஓபன் பார் அலையன்ஸ் எல்லாத்தையும் மாற்றணும், சிஸ்டத்தை மாற்றணும். 234 தனிச்சிங்க புள்ளியில தான் அவர் நிற்கிறார். இதை வந்து நான் திரும்ப திரும்ப என்ன சொல்ல காரணம் என்னன்னா, என்டிஆர் வந்து தனிச்சுதான் நின்னாரு, சைக்கிள் சின்னத்துல நின்னாரு, தனிச்சுதான் நின்னாரு. இந்திரா காந்தியை எதிர்க்கிறதுக்காக மேனகா காந்திக்கு வந்து டோக்கனா மேனகா காந்திக்கு வந்து ஒரு 5 சீட்டு, அதுவும் இந்திரா காந்திக்கு தொகுதியான மேடக் தொகுதிக்கு உள்ள ஒரு 5 சீட்டு வந்து கொடுத்தாரு. சிரஞ்சீவியும் டிஆர்எஸ்ஸும் கூட்டணிங்கிற மாதிரி பேசினாங்க. பலம் தெரிஞ்ச டிஆர்எஸ்ஸும் தெலுங்கானா ராஷ்டிரம் அன்னைக்கு ஆந்திராவுக்குள்ளே இருந்தது, அன்னைக்கு பிரிக்கப்படல சிரஞ்சீவி காலகட்டத்துல. அப்போ வந்து பலம் தெரிஞ்ச சந்திரசேகர ராவும் பலம் தெரியாத சிரஞ்சீவி வந்து கூட்டணி வைக்க முடியல. கடைசியில சிரஞ்சீவி தனிச்சுதான் போட்டியிட நேர்ந்தது. இது தேமுதிகவும் விடுதலை சக்திகளும் கூட்டணி என்று பேசப்பட்டது சொல்லப்பட்டது. ஒரு சண்முகம் என்ற நிருபர் வந்து தினமலர் பத்திரிகையில ஹிட்டிங் ஆட்டே போட்டாரு, தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி அதிமுக 30 தொகுதிகளில் 3வது இடம் போகும், ஜெயலலிதா அதிர்ச்சின்னு போட்டிருந்தாப்ல. ஆனா தேமுதிகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி வரல. காரணம் என்ன? விடுதலை சிறுத்தைகளின் பலம் என்னன்னு தெரியும். தேமுதிக வந்து பலம் தெரியாத கட்சி, அது 214 தொகுதியில் தனிச்சு போட்டிட்டது. ஒருவேளையில தேமுதிக வந்து விடுதலை சிறுத்தைகள் தன்னோட கூட்டணியில சேர்த்து அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளிருமோங்கிற அச்சத்துல ஏற்கனவே 2004 வந்து 3வது இடத்துக்கு தான் சிதம்பரம் தொகுதிக்குள்ள
விடுதலை சிறுத்தைகளுக்கு பலமான சிதம்பரம் தொகுதிக்குள்ள அதிமுக பாஜக அடி தத்தா பெரியசாமி மூணாவது இடம் தான் போயிருந்தாரு. அது வந்து ரஜினிகாந்த் கூட அன்னைக்கு அந்த பாமக பாஜக அதிமுக தான் ஆதரிச்சிருந்தாரு. அந்த தொகுதியில திருமாவளவன் இரண்டாவது இடம் வந்த சூழ்நிலையில ஜெயலலிதா வந்து திருமாவளவனும் தேமுதிக விஜயகாந்தும் சேர்ந்தா நாம வட மாவட்டத்துல ஒரு 30 தொகுதியில மூணாவது போக நேரிடும் திருமாவளவன் தன்னோட கூட்டணியில உடனே சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா விஜயகாந்த் வந்து பலம் தெரியாத விஜயகாந்த் பலம் தெரிந்த விடுதலை சிறுத்தைகள் கூட கூட்டணி போக முடியாத நிலைமை வந்து அன்னைக்கு உருவாச்சு. அதே போல இவரு கமலஹாசன் வந்து கட்சி 2019 ஆரம்பிக்கும் போது இவரு சேர்க்கு தமிழரசன் அடையாளத்துக்காக சேர்த்துக்கிட்டாரு. சோ ரஜினிகாந்த் முதல்ல கூட்டணிக்கு தயாரா, அப்புறம் கூட்டணிக்கு தயார் என்றால் அந்த அன்ட்ரஸ்டட் ரஜினிகாந்த் மற்றவங்களும் எப்படி கூட்டணி வைப்பாங்க, இதெல்லாம் பல கேள்விகள் இருக்குது. இதுக்கெல்லாம் விட தெரிஞ்ச முறைதான் அந்த காட்சிகள் எப்படி நகரும், ரஜினிகாந்த் என்ன சொல்றாரு, எப்படி சொல்றாரு, என்ன சொல்லி வர்றாரு, கூட்டணியா தரிச்சாங்கிறதெல்லாம் அவரு கிளியர் பண்ண போறதான் மற்றவங்க நம்பி அதுக்குள்ள பயணிப்பாங்க. இன்னைக்கு இதுல என்ன சூழல் இருக்குதுன்னா, தேமுதிக வந்து ரஜினிகாந்துக்கு எதிராக விமர்சனங்களை கடுமையா வைக்கிறாங்க. எல்கே சுதீஷ் வந்து ரஜினிகாந்த் எதிரான ஒரு கடுமையான விமர்சனங்களை கூட வச்சிருக்கிறார். நம்ம வந்து என்ன விமர்சனம் சொன்னா அது அந்த விமர்சனத்தை வைக்க காரணம் என்னன்னா, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தாலும் அது தேமுதிகவுக்கு எந்த வகையிலும் பயன்படாது. சப்போஸ் ரஜினிகாந்த் தனிச்சு சொன்ன மாதிரி போனாருன்னு சொன்னா தேமுதிக வந்து ரஜினிகாந்த் கிட்ட ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்ணி அதை அதிமுக கிட்ட அதை பேரம்பேசு பயன்படுத்தினா ரஜினி 234 தனிச்சுன்னு சொல்லிட்டாருன்னா தேமுதிக அந்த இடத்துல வந்து திக்கமுக்காட வேண்டிய சூழ்நிலை வந்து போகும். சோ இப்பவே அவங்க வந்து தனிச்சு நிற்போம் அல்லது வந்து அதிமுக கூட்டணி வைக்குங்கிற இடத்துல தங்கள் பேரத்தை வச்சிருக்கிறாங்க. இன்னொரு தலைவர் வந்து யார சொல்றாரு என்ன சொல்றாருன்னு தெரியல, மறைமுகமா ஏதோ போட்டிருக்கிறாரு, யாரு என்னன்னு தெரியல. அந்த தலைவருக்கு கூட ஓ டிரான்ஸ்பிலிட்டி அந்த தலைவருக்கு கூட்டணி கட்சிகள் மூலமா சரியா இருக்காது. அப்போ ஓ டிரான்ஸ்பிலிட்டி இருக்காதுங்கிறதும் அவருக்கு ஒரு காரணமா இருக்கலாம். முதல்ல அவன் பாலிசி ரஜினி என்ன எடுக்கிறாருன்னு தெரிஞ்ச போறதான் அடுத்த கட்ட நகரும். கற்பனையா நம்ம நகற்றணும்னா அது வந்து ரஜினி கட்சி ஆரம்பிக்கதா சொல்லியாச்சு, டேட் சொல்லியாச்சு, எல்லாம் ஜரூரா எல்லாம் வருது, ஒரு பதிவு பண்ணிருக்கா தெரியுது. அப்படி இருக்கும்போது நம்ம கற்பனையா நம்ம எப்படி வேணாலும் நகர்த்திட்டு இருக்கலாம். ஒரு லாஜிக்கலா என்ன எதுன்னு நகர்த்தும் போது வந்து அது வந்து ரஜினி கையை தொடர்ந்து காட்டும் போதுதான் அது நகருமே தவிர அதற்கு முன்னே நகர்க்கிறதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் நகர முடியாது. நேற்று மதுரையில் நடந்த கூட்டத்துல நானும் ரஜினியும் அரசியல்ல இணைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கமலஹாசன் பேசியிருக்கிறது எதை காட்டுகிறது? இல்ல, ரஜினிக்கு பாப்புலாரிட்டி, விற்பனை வலிமை, நியூஸ் வேல்யூ, வியூவர்ஸ் வலிமை எல்லாத்த தான் காட்டுது. கண்டிப்பா ரஜினி அதுல பெரிய லெவல்ல அந்த வலிமை இருக்குங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதும் தெளிவாக சொல்றேன், அதை தான் காட்டுது. கமலஹாசன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது அவரு அதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டிய ஒரு நிலைமையில அந்த பதில அவரு சொல்றாரு. பொதுவா எல்லாருமே தங்களுக்கு ஒரு தங்களை சீஃப் மினிஸ்டரா ஏத்துக்குவாங்கன்னு ஒரு சான்ஸ் பார்க்க தான் செய்வாங்க. அந்த லெவல்ல கமலஹாசனும் இந்த இடத்துல தான் பாராளுமன்றத்துல 4% ஓட்டு எடுத்தோம், தன்னை சீஃப் மினிஸ்டரா மக்கள் ஏத்துக்குவாங்க, இந்த இடத்துல நம்ம வாக்கு வங்கி அதிகரிச்சா அடுத்த இடத்துல நம்ம பெட்டரா போலான்னு போறதுக்கான வாய்ப்புகளும் அங்க இருக்குது. அதே வேளையில ரஜினியை பற்றிய கேள்விகள் சொல்லும் போது அவுட் ரைட்டா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணாம அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவர் ஒரு தோற்றத்தை கொடுக்கிறாரு. ஏற்கனவே சீஃப் மினிஸ்டர் வந்து இதுல யார் முதலமைச்சருங்கிற ஒரு கேள்வியை கேட்டாங்க. எஸ் ஏ சந்திரசேகர் வந்து ஒரு அர்த்தமில்லாத ஒரு பேச்சுக்கு வந்து ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அளவு உயரத்தை குறைக்கிற மாதிரி எஸ் ஏ சந்திர பேசிய ஒரு அர்த்தமில்லாத பேச்சுக்கு வந்து யார் முதல்வர்னா கமலஹாசன் தான் முதல்வர்னாப்ல ரஜினியும் அதற்கு சம்பந்தமான பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு அது சம்பந்தமான பதில்களை சொல்லல. ரஜினியும் அதுல தங்களோட அளவு உயரம் சம்பந்தமா ரஜினி சுதாரிப்பாதான் இருப்பாப்புல, தன்னோட அளவு உயரம் வளர்ச்சி சம்பந்தமா கமலும் சுதாரிப்பாதான் இருக்காங்க. அரசியல் போது யாரும் யாருக்கும் இலவசமா பண்றது இல்ல. ரஜினியும் கமலும் சேர்ந்தா ரஜினி பார்ப்பாரு, கமலுக்கு என்னங்கிற லாபங்கிறத கமலுக்கு பார்ப்பாங்க. எல்லாரும் அந்த கெயின் இல்லாம வந்து ஏமாடியாட்டி யாரும் அதுல போக மாட்டாங்க. சோ ரஜினி கமல் சேர்றதுல ரெண்டு பேரும் நண்பர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து உள்ளவர்கள், அவர்களுக்குள்ள விட்டுக்குள்ள சேர முடியும். என்ன பிரச்சனைனா கமலுக்கு பலம் 3.7% வாக்குகள், ரஜினிக்கு பலம் அன்டெஸ்டடு, அது வந்து எவ்வளவு வரலாம் அது ரெண்டாவது விஷயம். நாளைக்கு ஏபிசி என்ன கேட்டகிரிலையும் அது வரலாம், அது மக்கள் தீர்ப்பு, ஜனநாயகத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி வரலாம். ஆனா இன்னைக்கு வந்து அன்டெஸ்டடு ரஜினிகாந்துக்கு, ரஜினிகாந்தோட பலம்னு ரஜினிகாந்த் என்ன சதவீதத்தை சொல்றாரு கமலஹாசன் கிட்ட, கமலஹாசன் அதை ஒத்துக்கிறாரா, இதை வந்து ரஜினியும் கமலுக்கும் ஒரு புரிந்துணர்வு வந்தாதான் இந்த இடத்துல அவங்க கூட்டணி வைக்க முடியும். இதனாலதான் வந்து பல நிரூபிக்கப்படாத கட்சிகள் வந்து கூட்டணி வைக்க முடியலங்கிறதெல்லாம் என்டிஆர், சிரஞ்சீவி, டிஆர்எஸ் பேசி முடியல, தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் பேசுதா சொல்லப்பட்டும் அது முடியல. கமலஹாசன் வந்து அடையாளத்துக்கு ஒரு சேர்க்கு தமிழரசு தான் சேர்த்தாருங்கிறத நான் சொல்றேன். பட் முடியவே முடியாதுன்னு சொன்னதுக்கு நான் தயாரா இல்ல, அது முடிச்சு வைக்கக்கூடியவங்க, அது திறமையானவங்க அதுல தலையிட்டாங்கன்னா முடிச்சு வைக்கவும் முடியும்.
அது வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில முடிக்கிறதுக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்குங்கிறத நான் சொல்றேன். ரஜினி தலைமையில அமமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியல்ல எதுவும் சாத்தியம், பொலிட்டிக்ஸ் இஸ் an art of possibilities. பட் அதுல என்ன சிக்கல்னா, ஆன் பாலிசி வந்து அமமுகாவோட ரஜினி கூட்டணி போறாரா? இது ரஜினி தான் முடிவு பண்ணணும். இதை வந்து நீங்க இத ரஜினி சொல்லணும் அல்லது அர்ஜுன மூர்த்தியும் தமிழர்மணியும் போனவங்க தான் சொல்ல முடியும். நான் ஒரு அன்லிஸ்டா என்னோட கருத்தை இதுல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முதல்ல ஆன் பாலிசி ரஜினி வந்து கூட்டணி போறாரா, அது வந்து முடிவெடுக்க வேண்டியது ரஜினிக்கு கையில தான் இருக்குது, ரஜினியை சார்ந்தவள் கையில இருக்குது. ரெண்டாவது, ஆன் பாலிசி போகும்போது எந்த வகையில அவங்க பலம் தொடர்பாட்டு அமமுக பலம் 5.5%, அமமுக ரஜினியை வந்து எந்த அளவுக்கு பலம் உள்ளவராட்டு ஏற்றுக்கொள்ள போகிறார்கள், அதான் ரஜினி எந்த அளவுக்கு ஏற்று செயல்படுத்த போகிறார்கள். இந்த ரெண்டு விஷயமும் அதுல இருக்குது. ஆன் பாலிசி ஆன் மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் ரெண்டும் தான் அதற்குள்ள உள்ள முக்கியமான விஷயங்களா இருக்குது. இந்த ரெண்டுலயும் சம்பந்தப்பட்டவர்களுக்குள்ள ஒரு ஒத்த கருத்து வந்தா சாத்தியம் உண்டு. இந்த ரெண்டுல முத உள்ளதுலயே ஒத்த கருத்து வந்தா சாத்தியமே இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 3.7% ஓட்டு வாங்கியிருந்தாங்க மக்கள் நீதி மய்யம் கட்சியினர். அவர்களுக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்படல. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கமலஹாசனோட ஓட்டர்ஸ் வந்து அவேர்னஸ் உள்ள ஓட்டர்ஸ், ரொம்ப விவரம் தெரிஞ்ச ஓட்டர்ஸ். சென்னையில அவர் 13% ஓட்டு வாங்கியிருக்காரு. மெட்ராஸ் சிட்டிக்குள்ள மத்திய சென்னையில வாங்கியிருக்கிறாரு, வட சென்னையில வாங்கியிருக்கிறாரு. பிராமண சமுதாயம், மொழிவழி சிறுபான்மை, வட இந்தியர்கள், கன்னடர்கள், தெலுங்கு, இந்த பீப்புள்லாம் அவருக்கு போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்ல இந்த பீப்புள்லாம் போட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப விழிப்புணர்ச்சி உள்ளவங்க தான். அது ஒரு விழிப்புணர்வு உள்ள ஓட்டை தான் கமலஹாசன் எடுத்திருக்கிறாரு. மாஸ் ஓட்டா தருமபுரியில கமலஹாசனுக்கு ஓட்டு வரல, கன்னியாகுமரியில ஓட்டு வரல. நீங்க எந்த ஒரு பாராளுமன்றத்தை எடுத்துட்டாலும் கூட அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல கமலஹாசன் நல்ல ஓட்டு இருக்கும், அல்லது அந்த ஊர்ல உள்ள முக்கியமான ஒரு ஆன்மீக மாறிப்பட்ட ஒரு இடத்துல ஓட்டு இருக்கும். நீங்க மயிலாடுதுறையில எடுத்துட்டீங்கன்னா கும்பகோணத்துல கமலஹாசனுக்கு 6000 ஓட்டு உண்டு. திருடை மருதூர்ல சீர்காழியிலும் 1000-1500 ஓட்டு தான் அவருக்கு இருக்கும். அதே மாதிரி எடுத்துட்டீங்கன்னா கரூர் பார்லிமெண்ட்ல தான் கமலஹாசனுக்கு அதிக ஓட்டு இருக்கும். குறை மிக குறைவான ஓட்டு எடுத்த கன்னியாகுமரியில கூட நார்வெல் டவுன் செக்மெண்ட்ல தான் ஓட்டு இருக்கும். அந்த குறைவிலையும் கொஞ்சம் மிக ரொம்ப கீழே போகாம ஓரளவு ஓட்டு நார்வெல் டவுன் செக்மெண்ட்ல தான் இருக்கும். மற்ற விடவங்கோடு கிளியூர் போன்ற கிராம பகுதிகளில் அந்த அளவுக்கு ஓட்டு இருக்காது. சோ கமலஹாசனுக்கு ஓட்டர்ஸ் வந்து அவேர்ட் ஓட்டர்ஸ், என்லைட்டட் ஓட்டர்ஸ், எஜுகேட்டட் ஓட்டர்ஸ், அர்பன் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லும் போது இந்த சிம்பல் வந்து கமலஹாசனுக்கு மறுக்கப்பட்டா அடுத்த சிம்பல் என்னங்கிறத அவங்களுக்கு உடனடியாகவே தெரியும். ஆக தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்துல வந்து ஏற்கனவே டார்ச் லைட் சின்னத்துல போட்டியிட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு அந்த சின்னத்தை கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு போட்டியிடாத எம்ஜிஆர் ஏதோ கட்சி பேரில் உள்ள ஒரு கட்சிக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கியிருக்கதா தகவல் வர்றது வந்து தேர்தல் ஆணையம் வந்து தவறிழைத்து விட்டதாகவும் நியாயமா நடக்கலன்னு நான் கருதுறேன். கமலஹாசனுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியாகத்தான் இதை நான் கருதுறேன். தேர்தல் ஆணையம் இதை மீண்டும் சரிகட்டலாம். சின்னம் வந்து சின்னம் தான், அதுல ஒண்ணு பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுறாது. என்றாலும் கூட இந்த சாதாரண விஷயத்துல வந்து எலெக்ஷன் கமிஷன் இப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கமலஹாசன் அதை வந்து தனக்கு அட்வான்டேஜ் பேசுறாரு. உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா சின்னம் வந்து ஒரு இந்த சின்ன விஷயத்துல வந்து தேர்தல் ஆணையம் அதை அலோவ் பண்ணியே கொடுத்துருக்கலாம். அதுதான் என்னோட கருத்தாக. தொடர்ச்சியாக சீமான் ரஜினியை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மராட்டியன் மிஸ்எஸ் தமிழன் அப்படிங்கிற யுக்தி சீமானுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சீமானுக்கு வந்து ரஜினி விமர்சனம் பண்ணக்கூடிய எல்லா உரிமையும் உண்டு. ஏன்னா ஒரு தரம் குறைஞ்ச விமர்சனத்தை இப்ப வச்சிருக்கிறாரு. ரஜினி அந்த மாதிரி ஒரு பேட்டி சொன்னாரான்னு எனக்கே தெரியல, நான் பார்த்ததே இல்லை. அப்படி பார்க்காத ஒரு விஷயத்த சீமான் சொல்றது வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது. அதாவது வந்து எம்ஜிஆரை ரஜினியை தொடர்பு படுத்தி ரஜினி அப்படி ஒரு பேட்டி கொடுத்ததாட்டு நான் என்னோட பெரும்பாலும் நான் எல்லா செய்திகளையும் என்னோட சின்ன வயசுல இருந்து படிக்கக்கூடியவன் தான். அந்த 80களில் எல்லாம் நான் 70களின் இறுதி 80 படிக்கக்கூடிய அப்படி ஒரு செய்தியை நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு செய்தி வந்து சீமான் சொல்றாரு. இது வந்து அரசியல் வந்து தாரியமான அரசியல் ஆகாதுன்னு என்னோட கருத்து. மற்றபடி வந்து அரசியல் சட்டம் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாஸ்ட் சிஸ்டத்துல யார் மெஜாரிட்டி வருதோ அவரை வந்து சீஃப் மினிஸ்டர் அனுமதிக்குது. அது வந்து எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு, ரஜினிக்கு அந்த உரிமை உண்டு. அதுல யாரும் வந்து இந்தியர் அரசியல் சட்டத்துக்கு முரணா இருக்க முடியாது. ஆனா ஒரு கருத்து வந்து அவர் ஒரு கருத்தை சொல்லி மக்களை திரட்டுறதுல வந்து அது அவருக்கு உரிமை. சீமான் வந்து இன்னைக்கு ரஜினி அரசியலுக்கு வந்தாலும் வரலனாலும் கூட ரஜினி எதிர்ப்புங்கிறதுலாம் அவரு இருந்தாரு. அவர் வந்து 1.1% ஓட்டு எடுத்து திரும்ப 3.8% வரும்போது கூட ரஜினியை எதிர்த்துதான், அரசியலுக்கு வராத ரஜினியை எதிர்த்துதான் வந்தாரு. அது அவருக்கு உரிமை, அது ஜனநாயகத்துல அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனா இந்திய அரசியல் சட்டம் வந்து மெஜாரிட்டி எடுக்கக்கூடிய யாரையும் வந்து பிரதமராக முதல்வராக இந்தியன் சிட்டிசன் அதை வந்து அவங்க அனுமதிக்கிறாங்க. இது வந்து நம்ம அரசியல் சட்டம் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு உரிமை. அதே வேளையில வந்து அரசியல் விமர்சனம் பண்றதுக்கு நாம் தமிழருக்கு உரிமை உண்டு.
அவங்க ஒரு கருத்தியலை சொல்லி அதை மக்கள்கிட்ட சொல்லி தங்களுக்கு ஆதரவு இருக்கிறதுக்கு அவங்க அவங்களுக்கான முழு உரிமையை உண்டு. சீமானாத செய்யறதுல எந்த தவறும் கிடையாது. பட் அதுல கண்ணியம் காக்கணும், நியாயமான விஷயங்கள் உண்மையான விஷயங்களை வந்து அதுல பதிவு செய்யணும்ன்றது தான் என்னோட கருத்து. தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகிய பெயர்கள்ல எந்த இடத்துலயுமே ரஜினிகாந்தோட பேர் இல்லை. ரஜினி தன்னை முன்னிலைப்படுத்தாதனுடைய பின்னணி என்ன? இல்ல அது அவரவங்களவங்க விருப்பம். டாக்டர் ராமதாஸ் கூட பாமக நிறுவனர் தானே, தலைவர் தான் இவர் ஜி கே மணி. முதல் தலைவர் வந்து பாமகவில் இவர் தீரன் இருந்தாரு. அந்த நிறுவனம் இருந்து பண்றதுக்கு பால் தாக்கரே வந்து நிறுவனர் தான், கட்சி தலைவர் இதெல்லாம் பேரங்கிற மாதிரி வந்து அந்த நிறுவனர் அதிகாரம் மிக்கவராட்டு இருந்து செயல்படுத்த முடியும்னா ரஜினியும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ரஜினியும் செயல்படுத்தலாம். இந்த இதெல்லாம் ரஜினி சம்பந்தப்பட்டதா இருந்ததுன்னா அது சாத்தியமானதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறுவனராக இருந்தே ஒரு கட்சியை செயல்படுத்த முடியும். டாக்டர் ராமதாஸ் அப்படிதான் செயல்படுத்துறது வந்து நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். கடந்த காலங்களில் ரஜினி நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை, இன்னொருத்தர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தற்போதும் ரஜினி அதே கருத்துல தான் இருக்கிறாரா? ரஜினிகாந்த் வந்து அவரை முன்னிறுத்துறது அவருக்கு கூடுதல் பெனிஃபிட்ங்கிறதா என்னோட கருத்து. இன்னொருத்தரை முன்னிறுத்தோட ரஜினியை முன்னிறுத்துறது வந்து கூடுதல் பெனிஃபிட்ங்கிற கருத்து. அவங்க வந்து வேற மாதிரி திங்க் பண்ணலாம், தனக்கு பதவியாக இல்லை என்று இன்னொருத்தரை முன்னிறுத்தக்கூடிய சூழ்நிலை வரலாம், அல்லது யாரையும் முன்னிறுத்தாம கூட இருக்கலாம். இதெல்லாம் எப்படி செய்யறாரு என்ன செய்யறாருங்கிறது வந்து யானையை பார்த்து பார்வையற்றோர் போல் பார்ப்பாக பார்க்காம எப்போ அவரு வெளிப்படையா வராரோ அப்ப பாத்துக்கலாம். அசான்டேட் வந்து தான் நிற்க மாட்டேங்கிறத அவரு தெளிவுபடுத்திருக்கிறது நம்ம கருத்துல கொள்ளணும். ரஜினியின் வருகை தமிழக அரசியல் காலத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன பொறுத்துள்ள நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், என்ன சொல்லி வராரு, எப்படி சொல்லி வராரு, யாருக்காக வராரு, இடஒதுக்கீடு ஆதரவாளரா, இடஒதுக்கீடு எதிர்ப்பாளரா, தொழிலாளர்களின் ஆதரவாளரா, லிபரலேஷன் கொலபரேஷன் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடியவரா, அல்லது வந்து மதசார்பின்மையை பேசக்கூடியவரா, மதசார்பை பேசக்கூடியவரா, எப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவான ஒரு பாதை கிடைச்ச பிறகுதான் நாம சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து ஆன்மீக அரசியல்ங்கிறது ஜாதி மதம் கடந்ததுங்கிறதான் அவரு தெளிவாக சொல்றாரு. 234 தொகுதியில் போட்டியிடுங்கிறத இன்னைக்கு அவரு உறுதிப்படுத்துறாரு. கூட்டணி வாய்ப்புகள் அவர் தேடி போறதுக்கு தயார் நடந்தான் காட்டுற அவர் தன்னை வெளிக்காட்டுறாரு. இன்னும் சொல்ல போனா அவரு அதிமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணா 2019 ரெண்டு தேர்தலும் சேர்ந்து வரும் மாநிலத்துக்கு ரஜினிகாந்த் மத்தியில மோடினு சொல்லும் போது கூட அதற்கான எந்த முன்னெடுப்புகளே செய்யாமல் இருந்தவர் ரஜினிகாந்த். நம்ம வந்து வியூல இருந்து பாக்குறோம். சோ ரஜினிகாந்த் வந்து பெரும்பாலும் இன்னைக்கு வந்து தனித்து போட்டிங்கிறதே சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலைப்பாட்டில் அவர் எப்படி இருக்கிறாரு, இதுல இருந்து அவரு ஓபன் பார் அலையன்ஸ் வாராரான்னு பார்த்துட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம சொல்ல முடியும். அவர் தனித்து போட்டிங்கிற இதை வந்து நிறைய கட்சிகள் வந்து தனிச்சுதான் போட்டிடுவாருங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நிறைய கட்சிகள் வந்து தங்கள் நகர்வுகளை வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஊடகங்களுக்கு வந்து சுவையான சுவாரஸ்யமான செய்திகள் சொல்வதற்காக ரஜினி எக்ஸ் ஒய் இசட் கூட்டணி, ரஜினி ஏபிசிடி கூட்டணி அப்படின்னு துணை முதல்வர் அது இதுன்னு பரபரப்பான பத்திரிகை செய்திகள் வந்துகிட்டு தான் இருக்குது. அது தவிர்க்க முடியாது. ஆனா ரஜினியோட இன்றைய நிலைப்பாடு தனித்துங்கிற நிலைப்பாட்டில் தான் ரஜினி இருக்கிறாரு. நாளைக்கு அவர் என்ன நிலைப்பாட்டுக்கு வாராருங்கிறத வச்சுதான் அடுத்த கட்ட நபர்கள் தெரியும். ரஜினி என்ன சொல்றாருங்கிறத வச்சுதான் ரஜினி நிலைப்பாட்டை நான் கணிக்க முடியும். அப்படி கணிக்கும் போது மக்களை நம்பி அவர் வராரு, மக்கள் ஆதரிச்சால் வெற்றி பெற முடியும், மக்கள் ஆதரவு பொறுத்துதான் எல்லாம் இருக்குன்னு மக்களை நம்பி இன்னைக்கு மக்களோட கூட்டணிங்க லெவலில் தான் ரஜினி களத்துக்கு வர்ற மாதிரி தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நாட்கள் இருக்கிறது, எப்படி வருகிறது, விஷயம் எப்படி தெளிவாகிறதுன்னு பார்த்து அதற்கு தக்க நம் கருத்துக்களை நாம் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம்.